இதுதான் தலைப்புச் செய்திகள். பகவத்கீதை உலகம் முழுவதற்குமான புனித நூல். பகவத்கீதையின் ஸ்லோகங்கள் பற்றிய பிரதிகளை வெளியிட்டு பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இந்தியா பங்களாதேஷ் இடையேயான மைத்ரி சேது பாலம் வடகிழக்கு மாநிலங்களின் சுற்றுலா வர்த்தகத்திற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி. பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று சென்னை வருகை. பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பிரச்சினையை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி. இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பு. உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் ராஜினாமா. பிஜேபி எம்எல்ஏக்கள் நாளை கூடி புதிய முதல்வரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அஇஅதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகல். புதுச்சேரியில் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு. பாமக தனித்து போட்டி. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.